எடப்பாடியிடம் சுனில் கொடுத்த அதிமுக முதல் வேட்பாளர் பட்டியல் சூடுபிடிக்கும் தேர்தல் களம் நாடு முழுவதும் கொரோனா தாக்கமும் அதை கட்டுப்படுத்துவதற்கு மாநில அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளும் எல்லாரும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு இதே நேரத்துல கொரோனா இருக்கிற நேரத்துல எப்படி தேர்தலை எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு சிக்கலும் கட்சிகளுக்கு மத்தியில இருக்கத்தான் செய்யுது இந்த நிலையில் அதிமுக தேர்தல் பிளானை இருந்தே போட தொடங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் சென்னையில் அதிக தொகுதிகளை ஜெயிக்க வேண்டுங்கிறது தான் அதிமுக திமுக கட்சிகளின் ஆசையாக இருந்து வருது தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் இருக்குது இந்த நிலையில் இந்த முறை சென்னையை மொத்தமாக அள்ளுவதற்காக ஆளுங்கட்சியான அதிமுக தீவிரம் காட்டிக்கிட்டு வருது இதுக்காக மிஷன் டுவெண்டி டூ அப்படிங்கிற திட்டத்தை இப்போதே கையில் எடுத்துட்டாங்களாம் அதிமுக தலைமையினர் இன்னும் இது குறித்து அதிமுக மூத்த தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் தமிழக சட்டமன்ற தொகுதிகள் அனைத்தும் மறுசீரமைப்புக்கு உள்ளாகி ஃப்ரெஷ்ஷான தேர்தல் நடந்துச்சு அதில் சென்னை மாவட்டத்தில் இருக்கிற பதினாறு தொகுதிகளில் இரண்டை தவிர மற்ற பதினான்கு தொகுதிகளிலையும் அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றிருந்தது அதுலேயும் பதினோரு தொகுதிகளில் அதிமுக மட்டுமே வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது அதுவே திமுகவிலோ கொளத்தூரில் ஸ்டாலினோ சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் ஜெ அன்பழகனும் மட்டும்தான் ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சி தரம் உயர்த்தப்பட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி ஆனதும் சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையும் இருபத்தி ரெண்டாக உயர்ந்தது திருவொற்றியூர் மாதவரம் மதுரவாயல் ஆலந்தூர் அம்பத்தூர் சோழிங்கநல்லூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் சென்னையோடு இணைக்கப்பட்டுடுச்சு இதன்படி ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடித்தாலும் சென்னையை திமுக பிடிச்சிடுச்சு ராயபுரம் ஆர்கே நகர் மயிலாப்பூர் தீநகரு விருகம்பாக்கம் மதுரவாயல் அம்பத்தூர் ஆகிய ஏழு தொகுதிகளை மட்டுமே அதிமுகவால் கைப்பற்ற முடிஞ்சுது மீதம் இருக்கிற பதினஞ்சு தொகுதிகளில் திமுக ஜெயிச்சிடுச்சு கிடைச்ச ஏழுலையும் ஆர்கே நகரை இடைத்தேர்தலில் அதிமுக இழந்ததும் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதனால் வர்ற தேர்தலில் சென்னையை மீண்டும் அதிமுக கோட்டையாக மாற்ற வேண்டுங்கிறதுக்காக இப்போதே அதிமுக தலைமை வேலையை தொடங்கிடிச்சான் இந்த கட்சிக்காக பணிபுரியும் சுனில் டீமும் இருபத்தி ரெண்டு தொகுதிகளையும் துல்லியமாக ஆய்வு செஞ்சு அறிக்கையும் கொடுத்துட்டதா சொல்கிறாங்க இந்த இருபத்தி ரெண்டு தொகுதிகள்லையும் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்னு எதிர்கட்சியில் யாரை நிறுத்துவாங்கன்னோ அவருக்கு எதிராக யாரை நிறுத்தலான்னு ஒரு முழுமையான ஸ்கெட்சும் அதிமுக தலைமை தயார் செஞ்சு வச்சிருக்கான் இந்த லாக்டவுன் நேரத்தில் சென்னை மக்கள் அதிகம் பாதிப்படைஞ்சிருக்காங்க இதனால் சென்னை மக்களுக்கு பிரத்யேகமான நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு அதிமுக சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அந்த கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க தேர்தல் வேலைகளில் கில்லாடியான அதிமுக முக்கிய புள்ளிகள் ஒரு சிலரை வர தேர்தலில் சென்னையில் நிறுத்தும் திட்டமும் இருக்குதான் மற்ற தொகுதிகளை விட சென்னைக்கு தேர்தல் செலவுக்கு பணம் அதிகம் ஒதுக்க வேண்டும்னு ஒரு திட்டமும் இருக்குதான் ஜனவரி மாதத்துக்குள்ளே வேட்பாளர் யாருன்னு முடிவு செய்யப்பட்டு அவங்களுக்கு ரகசிய அசைன்மெண்ட்டும் கொடுக்கப்படுமா அவங்க எப்படி பணியாற்ற வேண்டும்னு ஸ்கெட்ச் போட்டும் தருவாங்களாம் முன்கூட்டியே தேர்தல் பணியை தொடங்கிட்டால் சென்னையில் இருக்கிற இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் நிச்சயம் இருபது தொகுதிகளை வென்று விடலாம் அப்படின்னு சுனில் டீம் கணக்கு போட்டு அதிமுக தலைமையிடம் சொல்லியிருக்கான் அதனால் இப்போதே சென்னையில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தகுதியான நபர்களை தேர்வு செய்யும் பணிகளில் அதிமுக தலைமையில் ஈடுபட்டு சென்னையில் போட்டியிட விரும்பும் நபர்களின் பட்டியலும் இருக்கு இதே வேகத்தில் செயலாற்றுனா சென்னை கோட்டையை மீண்டும் மீட்டுவிட முடியும் அப்படிங்கிறதான் அதிமுகவின் கணக்காக இருக்கு அதிகாரத்தில் இருக்கும்போதே சென்னையில் தேர்தல் அடித்தளத்தை ஸ்ட்ராங்காக்கிக்கிட்டு வர்றோம் அப்படின்னு அதிமுக நிர்வாகிகள் இப்போதிருந்தே சொல்ல தொடங்கிட்டாங்க சென்னை தொகுதிகளில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டதும் யாருக்கு வாய்ப்பு என்பதை இப்போது வெளிப்படையாக சொல்ல முடியாது ஆனால் யாரெல்லாம் ரேஸில் இருக்காங்கிறத சொல்கிறேங்கிறாங்க மேலும் சென்னையில் முழுமையாகவே அதிமுக போட்டியிட விரும்புது கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுத்தாலும் அதிகபட்சம் இரண்டு தொகுதிகள் தான் கொடுக்கப்படும்னு அதிமுக நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க இதனிடையே திமுகவின் பவர்ஃபுல் நபராக வலம் வந்த கேபிபி சாமி மறந்துட்டதுனால சுலபமாக ஜெயிச்சிடலாங்கிற எண்ணத்தில் பலர் இந்த தொகுதியை கேட்டிருக்காங்களாம் முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி இதே தொகுதியில் இரண்டு முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு முன்னாள் அமைச்சர் மாதவர மூர்த்தி இதே தொகுதியில் திருவெற்றியூர் தொகுதியில் இரண்டு முறை எம்எல்ஏவாக இருந்த கே குப்பன் மற்றும் கடந்த தொண்ணூற்றி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்களில் இங்கு போட்டியிட்டு தோல்வியை தழுவிய பகுதி செயலாளர் பால்ராசு ஆகிய மூன்று பேருக்கு இடையந்தான் போட்டி நிலவுதுன்னு சொல்கிறாங்க அடுத்ததா ஆர்கே நகர் நாடே உற்று நோக்கிய ஸ்டார் தொகுதியான இதில் முன்னாள் மண்டல சேர்மேன் கார்த்திகேயனும் ஆர்எம்டி ரவீந்திரனோ சீட்டுக்காக மோதுறாங்க இந்த நிலையில் இடைத்தேர்தலில் தினகரனை எதிர்த்து போட்டியிட்ட கட்சியின் அவைத்தலைவர் மதுசூதனுக்கும் மீண்டும் போட்டியிட ஆசை இருக்குதான் ஆனால் வயது முதிர்வு காரணமாக அவர் முதல் சுற்றிலேயே ரிஜெக்ட் செய்யப்பட்டு விடுவார்னு சொல்கிறாங்க மேலும் மதுசூதனின் வலதுதாரம் என பெயர் பெற்ற வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷும் கூட இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு துண்டை போட்ட வச்சிருக்காரான் அடுத்ததா பெரம்பூர் தொகுதி தற்போது பகுதி செயலாளராக இருக்கிற ரமேஷ் கவுன்சிலராக இருந்த ஜெயஸ்ரீ என்பவரது கணவர் மகேஷ் ஆகிய ரெண்டு பேர்த்து தான் போட்டி இருக்குது ஆர்கே நகரில் துண்டு போட்டு வச்சுருக்கும் மாவட்ட செயலாளர் ராஜேஷ் விடாப்பிடியாக கேட்டு நிற்கும் தொகுதி பெரம்பூர்னு தான் சொல்கிறாங்க இந்த பெரம்பூரில் மதுசூதனன் தயவால ராஜேஷ் சீட்டு பிடிப்பதற்கு கடும் முயற்சி எடுத்துக்கிட்டு வர்றாராம் அடுத்ததா கொளத்தூர் ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக தலைவர் மு க ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்ட சைதை துரைசாமி தற்போது கட்சியுடன் தொடர்பில் இல்லாததால அவர் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பில்லைன்னு தான் தெரியுது கூட்டுறவு சங்க இருக்கிற ஓபிஎஸ் ஆதரவாளர் கிருஷ்ணமூர்த்தியும் பகுதி செயலாளர் கணேசும் அங்கே சீட்டு கேட்டிருக்காங்களாம் அடுத்ததாக வரக்கூடியது ராயபுரம் தொகுதி ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் முதல் தொடர்ச்சியாக இங்கே அமைச்சர் டி ஜெயக்குமார் மட்டும்தான் வெற்றி பெற்றுக்கிட்டு வர்றாரு இவரை எதிர்த்து போட்டியிடுவதற்கு யாரும் அங்கு தயாராக இல்லைங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமாக இருக்குது வெள்ளிவாக்கன் தொகுதி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற தற்போது கட்சியில் செய்தி தொடர்பாளராக இருக்கிற ஜேசிடி பிரபாகரனுக்காக இந்த தொகுதி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டதாகவும் சொல்கிறாங்க கடந்த முறை திமுக எம்எல்ஏ ரங்கநாதனிடம் போட்டியிட்டு தோற்றுப்போன தாடி மா ராசுவும் இந்த தொகுதியில் சீட்டு கேட்டிருக்கிறாராம் திருவிக்கா நகர் தனி தொகுதியான இங்கு போட்டியிட முன்னாள் எம்எல்ஏ நீலகண்டனும் முன்னாள் மண்டல சேர்மன் எழும்பூர் மகிழன்பனும் மனு கொடுத்துருக்காங்க அடுத்ததா துறைமுகம் தொகுதி தமிழகத்திலேயே அதிக வருவாய் கிடைக்கும் தொகுதிகளில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம் வடசென்னை தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் எம்பி பாலகங்காவும் ஜே பேரவை மாநில இணைச் செயலாளர் கு சீனிவாசனும் முட்டி மோதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்ன பிரச்சனைனா பாலகங்காவுக்கு சீட் கொடுக்கக்கூடாதுன்னு எக்கச்சக்க புகார் மனுக்கள் தலைமை கழகத்துக்கு போயிருக்கான் ஏன்னா எம்ஜிஆர் சார்பு மன்ற தேர்தல் வட்ட மற்றும் பகுதி செயலாளர் தேர்தல் கவுன்சிலர் தேர்தல் எம்பி தேர்தல்னு தொடர்ச்சியாக அத்தனை வகையான தேர்தல்கள்லையும் தோற்றவர் பாலகங்கா என்பதுதான் புகார்தாரர்களின் கருத்தாக இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஜெயலலிதா மருத்துவமனையில் போது அறிவிக்கப்பட்ட உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மேயர் வேட்பாளராக பாலகங்கா அறிவிக்கப்பட்டார் ஆனால் அவரது ராசி இங்கும் அவரை விடலை உள்ளாட்சி தேர்தலே ரத்து செய்யப்பட்டுடுச்சு இதையெல்லாம் குறிப்பிட்டு தான் அதிமுக தலைமைக்கு புகார்கள் போனவன இருக்கான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி சேப்பாக்கம் மற்றும் திருவள்ளிக்கேணின்னு இரு தொகுதிகளாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று தொகுதி மறுசீரமைப்பில் இரண்டும் சேர்ந்து ஒரே தொகுதியாக மாற்றப்பட்டுடுச்சு இந்த தொகுதிக்குன்னு எப்பவுமே ஒரு சென்டிமென்ட் இருக்கு அதாவது இங்க எப்பெல்லாம் திமுக ஜெயிக்குதோ அப்பெல்லாம் அதிமுக தான் ஆட்சியை பிடிக்கும் ஒவ்வொரு முறையும் அதிமுக முஸ்லீம்களுக்கு மட்டுமே இந்த தொகுதியை ஒதுக்கி வருது அந்த வகையில் சிறுபான்மை பிரிவில் இருக்கக்கூடிய நடிகர் ஜே பஷீர் சீட்டு கேட்டிருப்பதான் சொல்றாங்க மயிலாப்பூர் தொகுதி முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான நட்ராஜை அரசியல்வாதி ஆக்கி இந்த தொகுதியில் போட்டியிட வச்சு எம்எல்ஏவும் ஆக்கியிருக்கார் ஜெயலலிதா கட்சியினரோட ஒத்துழைப்பது கிடையாதுங்கிற பெயர் இருக்கிறதுனால மீண்டும் நட்ராஜுக்கு சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது தற்போது ஒதுங்கி இருக்கிற முன்னாள் எம்பி மைத்ரேயனும் சுமார் பதினாறு வருடங்களாக பகுதி செயலாளராக இருந்து வரும் ஜெயச்சந்திரனும் இந்த தொகுதியில் சீட்டு கேட்டிருக்காங்க அடுத்ததாக ஆயிரம் விளக்கு இப்போது அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய சீனியர் தலைவர் ஆதி ராஜாராம் இந்த தொகுதியை எதிர்பார்த்திருக்கிறாரு இவர் தவிர கடந்த முறை போட்டியிட்டு தோற்ற முன்னாள் அமைச்சர் வளர்மதியும் முன்னாள் அமைச்சர் கேஏகேவின் மகன் முகிலும் முயற்சி செய்கிறாங்க தியாகராய நகர் சென்னையின் அசைக்க முடியாத மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய தீநகர் சத்யா இங்கு மீண்டும் போட்டியிட ஓகே வாங்கிட்டார்னு சொல்கிறாங்க ஆயிரம் விளக்கு இல்லை என்றால் தீநகர் வேண்டும்னு ஆதி ராஜாராமும் துண்டு போட்டு வச்சிருக்காராம் இவங்கள தவிர முன்னாள் வட்ட செயலாளர் மதுசூதனனும் மோதுறாரு எடப்பாடியின் குட்புக்கில் இருப்பதால் தான் சாத்தியப்படும்னு சொல்கிறாங்க விருகம்பாக்கம் சென்னையின் மற்றொரு பவர்ஃபுல் மாவட்ட செயலாளரான விருகை வி என் ரவிதான் இந்த முறையும் இங்கு வேட்பாளருங்கிறதுல சந்தேகமே இல்லை இருந்தபோதிலும் அமைப்பு சாரா ஓட்டுநரணி மாநில செயலாளர் கமலக்கண்ணன் என்பவர் ரவியுடன் மல்லு கட்டிக்கிட்டு வர்றாரு தமது இல்ல அமைந்திருக்கும் தொகுதிங்கிறதுனால வளர்மதியும் ஒரு கண்ணு வச்சுருக்காங்களாம் சைதாப்பேட்டை யார் போட்டிக்கிட்டாலும் இந்த தொகுதியில் கடுமையான போட்டி இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு தொகுதியை கட்டுக்கோப்போட வச்சிருக்கிறாங்க திமுக எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் இருந்த மாவட்ட துணை செயலாளர் கடும்பாடி பகுதி செயலாளர் என் எஸ் மோகன் மற்றும் எம் எம் பாபு ஆகியோர் சீட்டு கேட்டிருக்காங்க அடுத்ததா வேளச்சேரி முன்னாள் எம்எல்ஏ அசோக் பகுதி செயலாளர் மூர்த்தி மதிமுகவிலிருந்து வந்த வேளச்சேரி சரவணன் வழக்கறிஞர் தரமணி ஆர் ஜோதி முன்னாள் மண்டல சேர்மன் ராஜேந்திரபாபு ஆகியோர் வேளச்சேரி தொகுதியை கேட்டு மனு கொடுத்துருக்கிறாங்க ஐடி துறை நிறுவனங்கள் அறிந்திருக்கிற இந்த தொகுதியை கேட்கிற அனைவர் மீதும் பல வழக்குகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததா அண்ணா நகர் முன்னாள் எம்பி எஸ் ஆர் விஜயகுமார் பகுதி செயலாளர் தசரதன் ஆகியோருக்கிடையே போட்டி நிலவுது முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா அவரது சொந்த மாவட்டமான சிவகங்கையில் ஒரு தொகுதியை எதிர்பார்த்திருக்கிறாரு எதுக்கும் போட்டு வைப்பமே அப்படிங்கிறதுனால இந்திராவும் இங்கே மனு போட்டிருக்காங்களாம் அடுத்ததா எழும்பூர் தொகுதியான இதை எழும்பூர் மகிழன்பன் கேட்குறாரு இவர் தவிர இளைஞரான பிருத்விராஜன் என்பவரும் இந்த தொகுதியில் சீட்டு கேட்டிருக்காரு அடுத்ததா மாதவரம் முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி மீண்டும் சீட்டு கேட்டு விண்ணப்பிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்டியிட்டு தோற்ற தட்சிணாமூர்த்தியும் சீட்டுக்காக இந்த தொகுதியில் மல்லு கட்டுறாரு தற்போதைய எம்எல்ஏவும் அமைச்சருமான பா தான் மதுரை வாயலில் மீண்டும் களம் காண்கிறாரு இவருக்கு எதிராக ஒருவர் கூட போட்டியிட விருப்பப்படவில்லை அப்படிங்கிறதும் நாம் நோக்கத்தக்க விஷயமாக இருக்கு அடுத்ததா ஆலந்தூர் தொகுதி முன்னாள் அமைச்சர் பா வளர்மதி கண்டிப்பா வேண்டும்னு கேட்டு நிற்கும் தொகுதி தான் ஆலந்தூர் முன்னாள் எம்எல்ஏ விஎன்பி வெங்கட்ராமன் என்பவரும் இந்த ரேஸில் கலந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அம்பத்தூர் மாவட்ட செயலாளராகவும் எம்எல்ஏவும் இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் தான் அம்பத்தூர் தொகுதியை மீண்டும் வேட்பாளராக நிறுத்தப்பட போகிறாரு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்னு அதிமுகவினர் தெரிவிக்கிறாங்க தமிழகத்திலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட மிகப்பெரிய தொகுதி சோழிங்கநல்லூர் சமீபத்தில் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்ட முன்னாள் எம்எல்ஏ கே பி கந்தன் சீட்டு தனக்குத்தாங்கிறதுல உறுதியாக நிற்கிறாரு மேலும் அமைச்சர் ஜெயக்குமார் தனது மகனான ஜெயவர்தனுக்காக சீட்டும் கேட்டிருக்கிறாரு இதனால் கந்தனுக்கும் ஜெயக்குமாருக்கும் கட்சியில் முட்டல் மோதல் ஏற்பட்டுடுச்சு ஆக இந்த தொகுதிகளெல்லாம் அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் இப்போதிருந்தே தேர்வு செய்யப்படக்கூடிய தொகுதியாக இருக்குது சென்னையில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் தகவல்கள் முழுமையாக சேகரிக்கப்பட்டுக்கிட்டு வருவதா அதிமுக தலைமை சொல்லுது சுனில் டீமும் உளவுத்துறையும் தனித்தனியே தகவல்கள் சேகரித்து யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்னு தகவல் கொடுப்பாங்க இதை அடிப்படையாக வச்சு தான் இறுதி முடிவை இபிஎஸும் ஓபிஎஸும் எடுப்பாங்க அப்படின்னு அதிமுக நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க ஆக சென்னையில் அனைத்து தொகுதிகளிலையும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான மாஸ்டர் பிளானை இப்போது இருந்தே தொடங்கிட்டாங்க மிஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் இருபது தொகுதிகளை அலேக்கா அள்ளி ஆகணும் அப்படிங்கிறதுல அதிமுக தலைமை மிகவும் உறுதியாக இருக்குது